Hello friends, ellarkum vanakkam. Innikku namma video la enna paakapom appadina ghee venpongal eppadi pannalam appdin solittu paakkalaanga. Nalla vaayiley vecha udane vandu karaiyra mari irukra pongal romba easy ah vandu pannidalam. Suvayana ghee venpongal eppadi pannalam appdin solittu paakkalam. Adukku vaanga first video ku la pogalam. Na vandu pacharasi paasi paruppum vandu first day vandu or 10 nimishathukku munnadi oora vechitan. Pacharasi pottinga appdina da vandu taste ah irukum pongal. இப்போ இந்த கப்ல வந்து ஒரு கப் நீங்க பச்சரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுல வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு அப்பதான் வந்து ரொம்ப வந்து சுவையா இருக்கும் இது வந்து 10 நிமிஷம் முன்னாடி ஊற வெச்சிட்டேன் இப்ப வாஷ் பண்ணி நம்ம குக்கர்ல வெச்சி எடுத்துறலாம் தண்ணி பாத்தீங்க அப்படினா பருப்பும் அரிசியும் வந்து ஒரு 2 கப் வந்துச்சு அப்படினா அதுக்கு வந்து நீங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அப்பதான் வந்து நல்லா வந்து கொலகொலான்னு இருக்கும் Soft இருக்கும் இதல தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துறலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து குழைஞ்சி இருக்கு இந்த மாதிரி இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் பொங்கல் ரொம்ப வந்து கொஞ்சம் தண்ணியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினாலும் நமக்கு ஆறாரா வந்து கரெக்ட்டா கிட்டி ஆயிடும் இல்லனா நீங்க இன்னும் கூட ஸ்டவ்ல வந்து ஒரு 2 நிமிஷம் வெச்சு கூட எடுக்கலாம் இது கரெக்ட்டா தான் இருக்கு இப்போ இதல வந்து நம்ம தாளிச்சி ஊத்திடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில வந்து நெய் ஊத்திக்கோங்க நெய் தான் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஊத்திர்க்கேன் நெய் வந்து நல்லா காஞ்சதும் பெப்பர் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கை அளவுக்கு நல்லா வந்து இஞ்சி நல்லா வந்து பொடியா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் அதையும் வந்து நல்ல நீல நீலமா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே அதோட காரம் எல்லாமே அந்த நெய்ல இறங்கணும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் முந்திரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க முந்திரி வந்து நல்லா வந்து பிரவுனா மாறட்டும் இதுல வந்து ஒரு 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ இத எடுத்து நம்ம பொங்கல்ல ஊத்திடலாம் நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க பார்க்கவே இவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் வேலை முடிஞ்சிடும் நமக்கு நல்ல கொஞ்சம் காரமாவும் இருக்கும் ghee venpongal கண்டிப்பா வந்து இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து Subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்